பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியா தற்சார்படைவது மிகவும் அவசியம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியின் ஸ்டார்ட் அப் மந்தன் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ராணுவ ரீதியாக இந்தியா சுய வலிமை பெறுவதற்கு தளவாட உற்பத்தியில் தற்சார்படைய தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். எனவே இத்துறையில் புதிதாக தொடங்கப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு மேலும் ஊக்கம் அளிப்பது இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தனியார் தொழில் நிறுவனங்களுடனான ஒத்துழைப்புகளை விரைவுபடுத்தி ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் பாதுகாப்புத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதிய தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை எளிமைப்படுத்துதல், நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகை வழங்குதல் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கல்வியாளர்கள் இடையேயான ஒத்துழைப்புகளை ஊக்குவித்தல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் விரைவில் புதிய தொழில் நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டதாக உருவெடுக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். Of defense equipment is a crucial factor for maintaining India's strategic autonomy. The IDEX initiative stands out as one of the most effective and well-executed defense startup ecosystem created in our country. I believe it is a decisive step towards achieving self-reliance in the true spirit of the Atmanirbhar Bharat campaign.